السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله، نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد، ومن يعصهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. وفي آية أخرى: قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فول وجهك شطر المسجد الحرام. وحيث ما كنتم فولوا وجوهكم شطره. وإن الذين أوتوا الكتاب ليعلمون أنه الحق من ربهم وما الله بغافل عما يعملون. وفي آية أخرى: وقاتلوا في سبيل الله الذين يقاتلونكم ولا تعتدوا إن الله لا يحب المعتدين. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் புகழ்ந்தவனாகவும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மளை எல்லாம் இந்த ஜுமாவுடைய தினத்திலே ஒன்று சேர்த்திருக்கின்றார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கெல்லாம் எண்ணற்ற பல அருட்கடைகளை கொடுத்திருக்கின்றார். ஆனால் அந்த அருட்கொடைகளை நாம் அனுபவித்துக் கொண்டு, ஆனால் அதற்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களாக அந்த அருள்கொடைகளுக்கு நன்றி செலுத்தாமல், நம்முடைய இஷ்டத்திற்கு நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இம்மையிலும் நாளை மறுமையிலும் வேதனையை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதன் அடிப்படையிலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னபடி, இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இம்மையிலும் நமக்கு வெற்றி, நாளை மறுமையிலும் அதிகமான நன்மைகளும் சொர்க்கமும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ் இந்த வசனத்திலே முதலாவதாக ஓதிய வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம். தன்னுடைய அடியாரை மஸ்ஜிதில் ஹராமில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வரை இரவோடு இரவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்ற பரிசுத்தமானவன், பிறகு அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கின்றது, அதனை அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவும் அது போன்ற அதனை சுற்றியுள்ள இடமும் வர்க்கத்து பொருந்தியதாக இருக்கின்றது. அதே போன்று இதனை நாம் நம்முடைய அடியாருக்கு தெரிவிப்பதற்காக வேண்டி, இந்த அத்தாட்சிகளை எல்லாம் தெரிவிப்பதற்காக வேண்டி நாம் இரவோடு இரவாக மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்து சென்றோம் என்பதாக அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். நமக்கெல்லாம் தெரியும், மக்கா முக்கர்ரமா, மதீனா முனவ்வரா, மஸ்ஜிதுல் நபவி, இதையெல்லாம் ஒவ்வொரு முஸ்லிம்களிடத்தில் உள்ளத்திலும் பரிசுத்தமானது,
பருக்கத்து பொருந்தியது, நாம் கண்ணியமானது என்பதாக விளங்கி வைத்திருக்கின்றோம். அதே போன்றுதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவும் பருக்கத்து பொருந்தியது, இரண்டாவது மஸ்ஜிதாக பருக்கத்து பொருந்திய மஸ்ஜிதாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் உருவாக்கி இருக்கின்றான். எப்படி மக்கா முக்கர்ரமா பைத்துல்லா பைத்துல் ஹராம் காபத்துல்லாவிற்கு எந்த அளவிற்கு நம்முடைய உள்ளத்திலே மரியாதை இருக்கின்றதோ கண்ணியம் இருக்கின்றதோ அதுபோன்றுதான் இந்த மஸ்ஜிதிற்கும் அல்லாஹ் ஜல்லசானஹு தஆலா திருமறையிலே சொல்லி இருக்கின்றான். மக்கா முக்கர்ரமாவை பற்றி சொல்லும் போது சூரத்துல் ஆல இம்ரானிலே சொல்லி காட்டுகின்றான், இன்ன அவ்வல பைத்தி முதியாலின்னாசில் அல்லதி விபக்கத்து முபாரக்கம் வகுதல்லில் ஆலமி ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹிம். முதல் முதலாக உலகத்திலே உருவான பள்ளிவாசல் மக்கா முக்கர்ரமா, அது வர்க்கத்து பொருந்தியது என்பதாக அல்லாஹ் அதனுடைய தன்மைகளை பற்றி சொல்லி காட்டுகின்றார். அது போன்றுதான் இந்த 17வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தில் 15வது ஜுஸுனுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி சொல்லி காட்டுகின்றான். இதிலே மூன்று மஸ்ஜிதுகளை தவிர மூன்று பள்ளிகளை தவிர வேறு எந்த பள்ளிக்கும் அவ்வளவு சிறப்பு இல்லை. அதே போன்று அதை நாடி கிரியாணம் செய்தால் நன்மை கிடைக்கும். அந்த மூன்று பள்ளிகள் மக்கா முக்கர்ரமா, மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் நபவி மதீனா. ஆக இந்த மூன்று பள்ளிகளை தவிர வேறு எந்த பள்ளிக்கும் தனியாக பிரயாணம் செய்யக்கூடாது, அப்படி செய்தால் அதற்கு அந்த அளவிற்கு நன்மைகள் கிடையாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த மூன்று பள்ளிகளுக்கு யார் தனிப்பட்ட முறையிலே பிரயாணம் செய்கின்றாரோ அதை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பிரயாணம் செய்கின்றாரோ அவருக்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று மக்கா முக்கர்ரமாவிற்கு பிறகு 40 ஆண்டுகளுக்கு பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. இந்த மஸ்ஜிதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினார்கள், பிறகு மலக்குகள் கட்டினார்கள் என்பதாகவும் வருகின்றது. இப்படி இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு பல சிறப்புகள் இருக்கின்றன. அதே போன்று இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே வெற்றி கொள்ளப்பட்டது. அந்த மஸ்ஜித் கிறிஸ்துவர்களிடம் இருந்தது, அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே அதனை கைப்பற்றினார்கள், வெற்றி கொண்டார்கள். பிறகு இரண்டாவது முறையாக அவர்கள் யூதர்களிடமே சென்று விட்டது. பிறகு சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி என்பவர் அதனை மீண்டும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கைப்பற்றினார்கள். இப்பொழுது மீண்டும் யூதர்களுடைய வசம் இருக்கின்றது மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதை நாம் அனைவரும் அறியக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இதையெல்லாம் எதற்கு சொல்கின்றேன் என்று சொன்னால், இப்பொழுது நாம் உலகத்திலே பார்க்கலாம் யூதர்கள் அவர்கள் ஆண்டாண்டு காலமாக முஸ்லிம்களிடத்திலே சண்டையிட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள். அதனை யூதர்களை பற்றி அல்லாஹ் திருமறையிலேயும் யூதர்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூழ்ச்சி செய்து கொலை முயற்சி நடத்தியிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு சூனியம் வைத்தவர்கள் யூதர்கள். அதே போன்று ஹைபர் யுத்தத்திற்கு சென்று வரும்போது ஒரு யூத பெண்மணி இறைச்சியிலே ஆட்டினுடைய இறைச்சியிலே விஷத்தை கலந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்தார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சாப்பிட்டார்கள், சில சஹாபாக்களும் சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது,
இந்த ஆட்டினுடைய இறைச்சியிலே விஷம் கலந்திருக்கின்றது, இதனை யாரும் சாப்பிடாதீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் விஸ்ருபின் வராஹு ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஆட்டினுடைய இறைச்சியை சாப்பிட்ட உடனேயே அவர்கள் இறந்து விட்டார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சாப்பிட்டார்கள், அவர்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை. பிற்காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கக்கூடிய சமயத்திலே அந்த விஷத்தினுடைய தன்மை இருந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். அந்த பெண்மணியை, யூத பெண்மணியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து விட்டார்கள் என்பதாகவும் ஹதீஸிலே இருக்கின்றது. வேறு பல ஹதீஸ்களிலே விஸ்ருபின் வராஹு ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூட்டத்தார்கள், அவர்கள் அந்த சஹாபி இறந்ததற்காக வேண்டி அவர்களுடைய கூட்டத்தார்கள் அந்த யூத பெண்மணியை பழிவாங்கினார்கள். அவர் அந்த யூத பெண்மணிக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள் என்பதாகவும் புகாரியுடைய ஹதீஸில் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் பிரியக்கூடிய இறுதி நேரத்திலே சொன்னார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொன்னார்கள், ஆயிஷாவே, அந்த யூத பெண்மணி இறைச்சியிலே விஷம் கொடுத்தது, இப்பொழுது அந்த விஷம் எனக்கு வேலை செய்கின்றது, என்னுடைய இதயத்திற்கு செல்லக்கூடிய அந்த குழாய் முறிந்து விட்டது, அதனுடைய விஷத்தன்மை என்னை அதிகமாக ஒலிக்கக்கூடியதாக இருக்கின்றது, ஒலி ஏற்படுகின்றது என்பதாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பிறகு அதே போன்று அந்த யூத பெண்மணி இவ்வாறு செய்ததற்காக வேண்டி யூதர்களை அழைத்து நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கேள்விகளை கேட்கின்றார்கள். ஆனால் அவர்கள் உண்மைக்கு புறம்பாக பொய் சொல்கின்றார்கள். அந்த யூதர்களை அழைத்து உங்களுடைய தந்தை பெயர் என்ன என்பதாக கேட்டவுடன் அவர்கள் சொல்கின்றார்கள், யூதர்கள் பொய் சொல்கின்றார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பொய் சொல்கின்றீர்கள், உங்களுடைய தந்தை பெயர் அதுவல்ல என்பதாக சொன்னவுடன் இப்படி பல கேள்விகளை கேட்கின்றார்கள், நீங்கள் உண்மையே சொல்ல வேண்டும், அந்த ஆட்டினுடைய இறைச்சியிலே விஷத்தை வைக்க சொன்னது யார், விஷத்தை வைத்தது யார் என்பதாக அந்த யூத கூட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டவுடன் நாங்கள் தான் அந்த ஆட்டினுடைய இறைச்சியிலே விஷத்தை வைக்க சொன்னோம் என்பதாக அந்த யூதர்கள் ஒப்புக்கொண்டார்கள். உங்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திற்காக வேண்டித்தான் நாங்கள் அப்படி செய்தோம். நீங்கள் நபியாக இருந்தால், நபியாக இல்லை என்று சொன்னால் நீங்கள் இறந்திருப்பீர்கள், நபியாக இருந்ததால் அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான் என்பதாக அந்த யூதர்கள் சொன்னார்கள் என்பதாக புகாரியினுடைய ஹதீஸிலே வருகின்றது. இப்படி அவர்கள் பல சந்தர்ப்பங்களிலே யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதே போன்று சஹாபாக்களுக்கும் பல தொந்தரவுகளையும் கொலை முயற்சிகளையும் பல கஷ்டங்களையும் கொடுத்திருப்பதை நாம் பல வரலாறுகளிலே பல ஹதீஸ்களின் மூலமாக நாம் காணலாம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், அவுஃபின் மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தபுக் போரின் போது ஒரு கூடாரத்திலே தோழினுடைய கூடாரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருக்கின்றார்கள். அப்போது ஒரு சஹாபி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தவுடன் அவரிடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மர்மை ஒருவதற்கு முன்பு இந்த ஆறு காரியங்கள் நடைபெறும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், ஒன்றாவதாக என்னுடைய மரணம், இரண்டாவதாக பைத்துல் முக்தஸ் வெற்றி கொள்ளப்படும், மூன்றாவதாக ஆடுகளுக்கு வரக்கூடிய ஒரு விதமான நோய், அப்படி அந்த நோய் வந்தால் அது மனிதர்களுக்கும் அந்த நோய் பரவும், அதனால் பல நபர்கள் பல மனிதர்கள் இறப்பார்கள், நான்காவதாக செல்வம் பெருகும், ஐந்தாவதாக
அரபினுடைய ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தீமை நுழையும். ஆறாவதாக ரோமர்களுக்கும் உங்களுக்கும் இடையே சமாதானம் ஒப்பந்தம் ஒன்று ஏற்படும். அதை மதிக்காமல் அவர்கள் உங்களை எதிர்த்து போரிடுவார்கள். போரிடுவதற்காக 80 கொடிகளின் கீழ் அணிவகுத்து வருவார்கள். அந்த 80 கொடிகளுக்கும் கீழேயும் ஒவ்வொரு கொடியின் கீழேயும் 12,000 நபர்கள் வீரர்கள் வருவார்கள். உங்களை அழிப்பதற்காக வேண்டி, உங்களிடத்திலே சண்டை செய்வதற்காக வேண்டி மொத்தம் 960,000 வீரர்கள் அவர்கள் உங்களிடத்திலே வருவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொன்னவுடன், இந்த ஹதீஸ் 3176 புகாரியிலே இந்த ஹதீஸ் வருகின்றது. இதற்கு விளக்கம் சொல்லும்போது சொன்னார்கள், இதிலே 5 விஷயங்கள் நடந்து முடிந்துவிட்டன. ஒன்று மட்டும் இறுதி காலத்திலே நடைபெறும், இந்த போர் மட்டும் இறுதி காலத்திலே நடைபெறும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த ஹதீஸினுடைய விளக்கத்திலே குறிப்பிடுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் நிகழ்ந்துவிட்டது. பைத்துல் முக்கத்தஸ் முன்னதாக 2 தடவை முஸ்லிம்களிடம் வந்தது. ஆனால் தற்சமயம் யூதர்களுடைய வசம் இருக்கின்றது. அதுவும் உலகம் அழிவதற்கு முன்னால் முஸ்லிம்களிடத்திலே அந்த பைத்துல் முக்கத்தஸ் வந்துவிடும். அப்போதுதான் உலகம் அழியக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக இந்த தெளிவான ஹதீஸ் இருக்கின்றது. 3வதாக ஆடுகளுக்கு வருகின்ற ஒரு வகை நோய் நமக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு விதமான நோய் வந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், 3 நாட்களிலே 70,000 மனிதர்கள் இறந்து விட்டார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகின்றது. நமக்கு முன்னால் சில ஆண்டுகளுக்கு முன்னால் கொரோனா என்ற நோய் வந்தது. அதனால் 100,000 மனிதர்கள் இறந்தார்கள் என்பதை நாம் அறியக்கூடியவர்களாக அதனை நாம் பார்த்து கொண்டு இருந்தோம். 4வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, செல்வம் பெருகும். இதுவும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே செல்வம் பெருகியது என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. பிறகு அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே பிற்காலத்திலே அரசியல் குழப்பம் ஏற்பட்டது என்பதாகவும் அந்த 5வது ஹதீஸிற்கு விளக்கம் சொல்கின்றார்கள். எப்படி ஒவ்வொரு அரபினுடைய வீட்டிலேயும் தீமை நுழையும் என்பதாக அதற்கு உலமாக்கள் சொல்லும் போது டிவி என்பதாகவும் சொல்கின்றார்கள், ஒரு வித அனாச்சாரம் என்பதாகவும் சொல்கின்றார்கள். ஆனால் அதுபோன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சியினுடைய பிற்காலத்திலே குழப்பம் ஏற்பட்டது என்பதாகவும் சொல்கின்றார்கள். 6வதாகத்தான் இந்த கடைசி ஹதீஸை, ரோமர்களுக்கு மத்தியிலே சண்டை ஏற்படும், அதிலே இவ்வளவு வீரர்கள் வருவார்கள், அனைத்து உலகத்தில் உள்ளவர் முஸ்லிம்களையும் அழிப்பதற்காக வேண்டி வருவார்கள், பல தொல்லைகளை தருவார்கள், அதிலே வெற்றி முஸ்லிம்கள் கடைசியாக வெற்றி கொள்ளப்படுவார்கள், மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சி மட்டும் உலகம் அழியக்கூடிய கடைசியிலே நிகழும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே சுட்டிக்காட்டினார்கள். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பரிசுத்த பைத்துல் முக்கத்தஸினுடைய அந்த சுற்று சுவருக்கு மத்தியிலே அந்த இடத்திலே வர்க்கத்து பொருந்தி அந்த இடத்திலே அடக்கம் செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். அதுபோன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இன்னும் பல நபிமார்களுடைய அடக்கஸ்தலமும் பைத்துல் முக்கத்தஸிலே இருக்கின்றது. அதே போன்று இது போன்ற இன்னும் சிறப்புகள் எல்லாம் பைத்துல் முக்கத்தஸிற்கு இருக்கின்றது. அதே போன்று இன்று சண்டை நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பலஸ்தீன் இஸ்ரேல் இவர்களுடைய இந்த சண்டை காலங்காலமாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் ஏதோ உலகத்திலே அவர்கள் சண்டை போட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள், நாம் நம்
என்பதாக நாம் இருந்துவிடக்கூடாது. அவர்களுக்காக வேண்டி அவர்கள் அந்த சொந்த நிலத்தை அவர்கள் கைப்பற்றி கொண்டார்கள், அதனால் அவர்கள் போரிடுகின்றார்கள். அது போன்று பைத்துல் முகத்தசிற்காக வேண்டியும் அவர்கள் பலஸ்தீன மக்கள் அந்த முஸ்லிம்கள் போரிடுகின்றார்கள். அவர்களுக்காக வேண்டியும் நாம் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு தொழுகையிலே பின்னாலேயும் அதே போன்று தனிப்பட்ட முறையில் நஃபில் தொழுதும் அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். அதே போன்று நோன்பு வைத்தும் அவர்களுக்காக வேண்டி அந்த பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுவதற்காக வேண்டியும் அவர்களுக்கு அந்த நிலத்தை அவரிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் நாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொருவரும் நாம் அவர்களுக்காக வேண்டி துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி துவா செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் நமக்கெல்லாம் அதிகமான நன்மைகளும் கிடைக்கும். அதே போன்று இன்னும் எத்தனையோ பல வசனங்களிலே அந்த யூதர்களை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். فذهب انت وربك فقاتلا انا ها هنا قائدون. موسى عليه السلام அவர்கள் பனி இஸ்ரவேலர்களை யூதர்களை போருக்காக கூப்பிடும்போது அந்த யூதர்கள் பனி இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், فذهب انت وربك فقاتلا انا ها هنا قائدون, நீங்களும் உங்களுடைய ரப்பும் அவரிடத்திலே போரிடுங்கள், நாங்கள் இங்கே உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றோம், காத்து கொண்டு இருக்கின்றோம் என்பதாக அந்த யூதர்கள் பனி இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள் என்பதாக சூரத்துல் மாயிதாவிலே 5:24 வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் இது போன்ற சம்பவத்தை அல்லாஹ் பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் வரம்பு மீறி நடப்பார்கள், அவரிடத்திலே எச்சரிக்கையாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். நாம் எவ்வளவோ விஷயங்களை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம், ஆனால் நாம் அவர்களுக்காக வேண்டி அந்த முஸ்லிம்கள் சிறுவர்கள் பெண்கள் குழந்தைகள் என்பதாக பல கொடூரமான முறையிலே அவர்களை கொண்டு குவிக்கக்கூடிய அந்த யூதர்களை நாம் பார்க்கலாம். ஆனால் இதையெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்கின்றார்கள் என்பதாகவும் சில மீடியாக்கள் சொல்வதை அவர்களுக்காக வேண்டி சொல்கின்றார்கள் என்பதாக வைத்துக் கொண்டாலும் ஆனால் அங்கே போர் நடப்பது என்பது உண்மை. அவர்கள் ஒரு இடத்திலே போர் நடந்தால் இருவர்களும் பாதிக்கப்படுவார்கள். ஆனால் நாம் அவர்களுக்காக வேண்டி முஸ்லிம்களுக்காக வேண்டி நாம் ஒவ்வொரு நேரத்திலும் அவர்களுக்காக வேண்டி துவா செய்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கும் நன்மையை தருவான், அவரும் உயிர் வாழ்வார்கள். அவருக்காக வேண்டியும் நாம் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்லசானஹு தஆலா அந்த பலஸ்தீன மக்களுக்கும் வெற்றியை கொடுத்து பைத்துல் முகத்தஸையும் முஸ்லிம்களிடத்திலே ஒப்படைத்துவதற்கு முஸ்லிம்களிடம் முஸ்லிம் வசம் வருவதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். வாஸ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல அவர்கள் தொழுது கொள்ளுங்கள், அல்லாஹ் ரஹ்மத் செய்வார்.